அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை அப்படிங்கறது தான் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து வைகாசி அமாவாசை வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது வந்து சாதாரண நாள் கிடையாதுங்க ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்கள் விதிகளை மாற்றக்கூடிய பல சக்திகள் கொண்ட ஒரு நாள் தான் இன்றைக்கி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து கிருத்திக அமாவாசை ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வருது இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா வெள்ளிக்கிழமை உண்மையாலுமே தமிழர்கள் வெள்ளிக்கிழமையை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்தி மகாலட்சுமி வரதாக நம்ம வந்து எண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் இன்றைக்கி அமாவாசை வரதுனால இன்றைக்கி பல சிறப்புகள் கொண்டு ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது அதே நேரம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுனால் உங்களுக்கு பல விளைவு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு எந்த டைம்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற பல தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இதை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு வீடியோவில் போடலாம் அது என்னன்னா இன்னைக்கு வந்து சனி பகவான் அவதரித்த நாள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நடக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த ஏழரை சன்னி தான் இன்னைக்கு வந்து சனி பகவானோட பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது குறித்து பல தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேத்து போட்டிருப்போம் ஸோ அதே போல் இன்னைக்கு சாயங்காலம் சனி ஜெயந்தி பற்றி இன்னும் நிறைய சிறப்புகள் கொண்டு ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வைகாசி அமாவாசை கிருத்திகை அமாவாசை வெள்ளிக்கிழமை சனி ஜெயந்தி இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் ஒரே நேரத்தில் வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை செஞ்சே ஆகணும் சரி வாங்க தகவல்குள்ளே போகலாம் அமாவாசை என்பது முன்னோருக்கான நாள் பித்தர்களுக்கான நாள் ஒவ்வொரு அமாவாசையிலும் தர்பணம் செய்ய சொல்லி அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் இதேபோல் வருடத்துக்கு தொண்ணூற்றி ஆறு தர்பணங்கள் என்றும் விவரிக்கிறது அமாவாசையிலும் தமிழ் மாத பிறப்பிலும் தர்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு தூபதீப ஆராதனை காட்டி நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் வைகாசி அமாவாசை இதில் மிக மிக விசேஷம் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரவாரம் என்று பெயர் சுக்கரவார அமாவாசை ரொம்பவே விசேஷம் இந்நாளில் பித்திருக்களை நினைத்து தர்பணம் செய்யுங்கள் எள்ளும் தண்ணீரும் விட்டு செய்யப்படுகின்ற தர்பணத்தை தில தர்ப்பணம் செய்வார்கள் திலதர்பணம் என்பது எல் கொண்டு தர்ப்பணம் செய்வதுதான் எனவே அமாவாசை நாளில் தர்பணம் செய்து முன்னோரை ஆராதியுங்கள் அவர்களுக்கு பிடித்த உணவை நைவேத்தியமாக படைத்து வேண்டிக் அன்றைய நாளில் முன்னோரை நினைத்து ஐந்து பேருக்காவது உணவுப் பொட்டலம் வழங்குங்கள் தயிர் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் என ஏதேனும் உணவுப் பொட்டலம் வழங்கலாம் அதாவது இந்த அமாவாசையில் நம்ம வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்தில் நாம் அவதரித்தது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்லுது நீங்கள் இப்போ பக்கத்தில் கடன் வாங்கியிருப்பீங்க எங்கேயாவது கடை வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களோட கட கட கடன் கிடையாதுங்க உங்களோட கடமையும் கிடையாதுங்க உங்களோட கடன் உங்களோட சுமை உங்களோட கடமை எல்லாமே பார்த்து உங்களை உங்கள் வம்சாவளியில் வந்த முன்னோர்களுக்கு நீங்க இந்த உலகத்தில் நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சில சாஸ்திரங்கள் முக்கியமாக சொல்லுது உங்களால் முடிஞ்சால் ஒரு நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யுங்க பண உதவி செய்யறதை விட இன்னைக்கு உணவு கொடுக்கலாம் உணவு போட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நீங்க உங்களால் செய்ய முடியலன்னா நீங்க கடலை வாங்கி கூட நாலு பேருக்கு வந்து மனதார உதவி செய்யலாம் அப்படி உங்களுக்கு செஞ்சாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ லாக்டவுனாக இருக்க நாங்கள் எங்க போய் வெளியே போய் யாரையும் தேடி நம்ம போய் கொடுக்க முடியாது கூட எழு கலந்த ஒரு சாதத்தை பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வந்து உணவாக மாடியில் வைக்கலாம் உண்மையாலுமே அது இன்னும் நிறைய பலன்களை தரக்கூடும் தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க அவங்க வந்து காகமா நம்ம வீட்டுக்கு வராங்க அதுவே காலை காலை நேரத்தில் காகம் வந்து நம்ம வீட்டு முன்னாடி கரைஞ்சா நம்ம சொல்லுவோம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிக்க வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில அறிகுறிகள் இதை வந்து அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பை இன்னைக்கு மறக்காமல் நீங்களும் செய்யுங்க சரி இந்த அமாவாசை இதை வந்து அன்னைக்கு செய்யலாமா எப்ப செய்யலாம் மற்ற நாள் செஞ்சா செட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கலாம் அதற்கு ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதுவும் இந்த சொடசக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நேரம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதீத சக்தி பெற்று அந்த அமாவாசையிலேயே மிக 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 ஒரு அதீத சக்தி பெற்ற ஒரு நேரம் தான் அந்த நேரம் நேரத்தில் நீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லதே நடக்கும் இது வந்து ஒரு சில சில நேரம் பார்த்தீங்கன்னா பகலில் வரும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இரவில் வரும் ஸோ அதனால் இரவுல வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு வாங்க அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிக்கிறது நிறைய பேர் சொல்லலாம் அமாவாசை அப்படிங்கிறதே ஒரு கெட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதுவும் ஒன்று கிராம சைடெலாம் பார்த்திங்கன்னா சுடுகாடெல்லாம் இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு பேய் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்களோட கருத்து என்ன அந்த அமாவாசை குறித்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் முதல்ல இந்த அமாவாசை நாட்களில் வந்து நிலவு வந்து இருக்காது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்படிப்பட்ட ஒரு நாளில் பேய் வரும்னு சொல்கிறாங்களா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து என்ன இதெல்லாம் கட்டுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையாலுமே நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம பார்ப்போம் அமாவாசை வந்து ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிக்கிறது சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கிறது இந்த நாளில் இறைவனை நாடி செல்வது பாதிப்பில் இருந்து விடுபடத்தான் அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பதினாறாவதாக வரும் சோடசக்கலை நேரம் அற்புதமான நேரமாக உள்ளது இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் சோமவார அமாவாசை தினமான இன்று சோடசக்கலை தியான நேரம் பத்து ஐம்பத்து நாலில் இருந்து அதாவது இரவு பத்து ஐம்பத்து நாலில் இருந்து பன்னெண்டு ஐம்பத்து நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோடசக்கலை தியான நேரம் நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் என்னடா இரவு வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நிறைய தியான சாலையில் அந்த சோடசக்கலை நேரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதுவும் இந்த நேரத்தில் பூஜை அறையில் விலைக்கேற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிகிட்டு போயிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் விதியவே மாற்றும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை மறக்காமல் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழையாக பிறப்பது தவறல்ல ஏழையாக இறப்பது தான் தவறு பணக்காரனாக வேண்டும் ஏன் கோடீஸ்வரனாக வேண்டும் என்று கூட பலருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசை எப்படி நிறைவேறும் நன்றாக படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்தால் பணம் கையில் சேரும் வீடு கார் பங்களா என்று செட்டில் ஆகலாம் நினைத்ததை வாங்கலாம் இல்லையெனில் ஏழை நடுத்தர மக்களாகவே வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் சேட்டுகள் மார்வாடிகள் எல்லாரும் தலைமுறை தலைமுறையாகவே செல்வந்தர்களாக திகழ காரணம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கை பணத்தை எப்படி உபயோகிக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது அதே போல அம்பானி அதானி எல்லாம் எப்படி பணக்காரர்களாக மாறுகிறார்கள் சுக்கரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் அவர்கள் வீட்டில் மட்டும்தான் தங்குவார்களா நம்ம வீட்டிற்கெல்லாம் வரமாட்டார்களா என்று பலரும் நினைப்பார்கள் மகாலட்சுமியையும் குபேரனையும் நம் வீட்டிற்கு வரவழைக்கவும் தங்க வைக்கவும் ஒரு பரிகாரம் உள்ளது அதை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர்களாகலாம் வீட்டில் குப்பைகள் இருக்கக்கூடாது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் பூக்களை போட்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நறுமணம் கமலும் வகையில் வைத்திருக்க வேண்டும் எங்கே நறுமணம் திகழ்கிறதோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் மாதந்தோறும் சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அன்னதானத்திற்காக ஒதுக்கி வையுங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யும் அன்னதானத்திற்கு அதிக பலன் உண்டு முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் நல்லவை அதிகம் கிடைக்கும் பணம் வீட்டில் அதிகம் சேரும் சோடசக்கலை நேரம் என்பது அகத்தியர் அருளியது திதிகள் பதினைந்து உள்ளன வளர்பிரை திதி பதினைந்து பிரை திதி பதினைந்து இதனை கலை என்றும் சொல்லலாம் இதில் பதினாறாவதாக உள்ளது திதிதான் சோடச கலை இது ஐந்து சொடக்கு போடும் நேரமே இருக்குமாம் இந்த நேரம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை சரி எப்போ அந்த சொடசக்கலை நேரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து விலக்கேற்றி வைக்க வேண்டும் சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும் வயிறு காலியாக இருந்தாலும் நல்லதுதான் ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரங்களால் ஜபிக்க வேண்டும் மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜபித்து தியானம் செய்யலாம் பூஜை அறையில் ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி அமர வேண்டும் நம்முடைய தேவையை என்னவோ அதை நினைத்து தியானத்தில் இருக்க வேண்டும் இந்த தியானத்தை ஜாதி மதம் கடந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நோய் தீர கடன் தீர வம்பு வழக்குகள் தீர பிரிந்த தம்பதியர் சீர என எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம் நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்ததை நினைத்து தியானம் செய்யலாம் வீடு பங்களா கார் பணம் வேலை காதல் திருமணம் என உங்களுக்கு என்ன விருப்பமோ நல்லதாக நினைத்து மனதார வேண்டுங்கள் இன்றைய தினம் தியானத்தில் அமரும் சொடசக்கலை நேரம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க இரவு பத்து ஐம்பத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு அந்த சொடசக்கலை நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு சொடக்கு போடுற நேரம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உண்மையால் இந்த டைமில் தான் அது வரும் அப்படிங்கிறதுனால மறக்காமல் இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தை விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பத்து ஐம்பத்தி நாள் டு பதினொன்று ஐம்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய தியானம் பார்த்திங்கன்னா உங்கள் விதி உங்கள் வாழ்க்கையே மாற்றியடைமைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை ஐதீகமாக போற்றப்படுது ஸோ இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இதில் சொன்ன விஷயத்தை விட நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சொடசக்கலை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் அதே போல் இந்த சொடச நேரம் நம்ம முன்னோர்கள் எழுதிய ஒரு சில விஷயம் விஷயங்கள் இந்த அமாவாசை குறித்து திதிகள் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் ஒவ்வொரு மாசமும் வந்து அமாவாசையில் வந்து திதி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் வருட கணத்தில் திதி கொடுப்பாங்க நீங்கள் எப்படி குடிப்பீங்க அப்படிங்கிறதையும் கூட கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஓ இதில் இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம் கூட தெரிஞ்சுப்பாங்க அவங்களும் இதை வந்து பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பயன்பெறலனா கூட இன்னொருத்தர் இது மூலம் வந்து பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ